மாசத்துல இந்த யம தர்மராஜனுடைய உத்தரவுனால இந்த பதினஞ்சு நாட்களும் பித்திருக்கள்லாம் வந்து ஆகாசத்துல கூடி இருந்து நம்மளை கவனிச்சுட்டே இருப்பாளாம் நம்முடைய வாழ்க்கை நிறைய எப்படி இருக்கு சற்சங்கத்துல ஈடுபடுறோமா நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு தான் இந்த மாலயத்துல வந்து பல பேர் இந்த இன்னைக்காவது ஒரு திதி கொடுக்கறதுன்னு வச்சுட்டு அதுலயே எது சேர்றதுன்னா இந்த எள்ளு தான் சேர்றது அந்த எல்லாளவர்களுக்கு அந்த திதியை கொடுக்கும் போது பரம சந்தோஷத்தை அடையறா இது ரெண்டு மாத்திரம் இல்ல இங்க பெருமாள் எங்க வந்து சேர்றார் அப்படின்னு சொன்னால் நாம மலையில தரிசனம் பண்ணக்கூடிய ஸ்ரீனிவாசர் இருக்காரு அந்த ஸ்ரீனிவாசர் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மூலமூர்த்தி மாத்திரம் அவர் ஸ்ரீனிவாசராக இல்ல அவரை சுத்தி இருபத்தி நான்கு மூர்த்திகள் இருக்கா தவிர அவர் நிக்கவே இல்லை இருபத்தி நான்கு மூர்த்திகள் அவரை சுத்தி இருக்கா ஒரு சீனிவாசர் மாத்திரம் அங்க இல்ல போகசீனவா ஷரணோத்தர் இருக்கார் உக்ரசீனவா சரணோத்தர் இருக்கார் கொலு சீனுவா சரணோத்தர் இருக்கார் உற்சவ சீனுவா சரணோத்தர் இருக்கார் இந்த நாலு பேருக்கு இந்த மாதத்துல அத்தனை ஒரு அதிகமான சக்தி கூடியிருக்கக்கூடிய ஒரு மாதமா அது இல்ல இத்தனை சீனிவாசருக்கு பக்கத்துல நடுவுல மூலமூர்த்தியான ஸ்ரீனிவாசன் அவருக்கு ஒரு பக்கம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி சீதா தேவி லக்ஷ்மணன் ஆஞ்சநேய சகிதமாக மூலஸ்தானத்துல இருக்கா இன்னொரு பக்கம் கிருஷ்ணன் இருக்கார் ருப்பிணி பிராட்டியானவள் இருக்கா தவழக்கூடிய ஒரு கண்ணன் இருக்கார் நடுவுல சால கிராம மூர்த்திகள் இருக்கு இத்தனையும் சேர்ந்து தான் பகவான் ஸ்ரீனிவாசன் நிக்கிறாராம் அப்படியா சார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாதே நாங்க அவர் தான் தனியா நிக்கிறார் நினைச்சுருக்கோம் வாஸ்துவன் தானே எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஒரிஜினல் சீனிவாசனை பாக்குறதுக்குள்ளேயே ஒரு செகண்ட்ல ஜெருகண்டி ஜெருகண்டின்னு தள்ளிடுறாள நம்ம இது போன்ற சொற்பொழிவுல தான் உபநியாசகர் உள்பட இருவத்தி நாலு பேர் இருக்கான்னு நம்ம மனசால தனிச்சு தரிசனம் பண்ணிக்கணுமே தவிர அத்தனை பேர் அவர் சுத்தி இருக்காலாம் அப்ப அந்த ஸ்ரீனிவாசர் போக ஸ்ரீனிவாசர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் போகம் தான் அவருக்கு தினமுமே அவருக்கு ஆகாச கங்கைல இருந்து எடுத்துட்டு வந்து அவருக்கு அபிஷேகம் நடந்துரும் அந்த மூல சன்னதிக்குள்ள அதே மாதிரி ராத்திரி சயன சேவை நன்னா படுக்கை எல்லாம் அலங்காரம் பண்ணி அத சயன பாலை கொண்டு வச்சு போக சீனிவாசனை தான் அங்க கொண்டு வந்து படுக்க வைப்பா காலம்பு சுப்பிரபாதம் நடக்கணும்னா அவர் எழுந்து உள்ள போனாதான் இவர் உத்தரவு கேட்டுன்றது அதை நடத்த முடியும் போகங்களை அனுபவிக்க கூடியவர் உக்ர சீனிவாசன் ஒருத்தர் இருக்கார் பேரை கேட்கச்சே கோபம் அவருக்கு அவ்வளவு தீட்சண்யம் அவருக்கு அவரை வெளியில கொண்டு வரதே கிடையாது உள்ளுக்குள்ள மத்திர தான் இருப்பார் கைசிக துவாதசின்னு இருக்கக்கூடிய ஒரு துவாதசியில தான் அந்த உக்ர சீனிவாசருக்கு ஒரு புறப்பாடு ஏன் அவர் வெளில வர்றதில்லைன்னா இதே மாதிரி புரட்டாசி மாசத்துல பல வருஷங்களுக்கு முன்னால் உற்சவ மூர்த்தி இல்லாத போது அந்த உக்கிரக சீனிவாசர வாகனத்துல முதல்ல ஆதிசேஷன் பேர்ல எழுந்தருள பண்ணிட்டு வந்தாளாம் அவருடைய அந்த தீக்ஷின்யம் சூரியனை எங்கேயாவது பார்த்தாருன்னா அங்கங்க அப்படியே நெருப்பு புடிச்சிக்க ஆரம்பிச்சுடுவோம் அந்த பார்வையிலே இருந்து தகிக்க ஆரம்பிச்சுடும் அதனால உற்சவத்தையே அவ நிறுத்திட்டான் அப்ப அந்த உக்கிர சீனிவாசர் சொன்னாராம் என்ன மாதிரியே ஒரு சீனிவாசர் உங்களுக்கு மலையப்ப சுவாமியாக இந்த கிராமத்துல இந்த இடத்துல இருக்கார் அவரை தோண்டி எடுத்து அவரை புரட்டாசி மாசத்துல உற்சவத்தை தயவு படியாக என்ன வெளியில எடுத்துட்டு வர வேண்டாம் தகிக்க ஆரம்பிச்சுடுவேன்னு சொன்னதுனால அவருக்கு உக்ர சீனிவாசர்னு பெயரை வச்சு மூலஸ்தானத்திலேயே அவரை உள்ள வச்சுட்டான் இன்னைக்கும் சூரியன் உதயபாகரத்துக்கு முன்னாடி தான் அந்த கார்த்திகை மாசம் அந்த புறப்பாடு கெடுக்கிடு எடுத்துட்டு ஓடி வந்துருவா அவரை கோயிலுக்குள்ள ஏன்னா ஒரு நாளாவது அவருக்கு புறப்பாடு இல்லாம இருக்க கூடாதுன்றதுக்காக ஆனால் அவர் சொன்ன உத்தரவின் பேரில் மலையப்ப சுவாமியாக அந்த கிராமத்திலேந்து கிடைக்க பெற்று அவர்தான் இன்னைக்கு உற்சவ மூர்த்தியாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக நித்யோட்சவ பக்ரோற்சவ மாசோட்சவ சம்பத் சரோ உற்சவாதிகளை நடத்திக்கிறது யாருன்னா அத மலையப்ப சுவாமிதான் தினமுமே அவருக்கு கல்யாண உற்சவம் எந்த மாசமா இருந்தாலும் அமாவாசையிலையும் உண்டு பிரதமையிலையும் உண்டு ராவு உண்டு யமகண்டத்திலையும் உண்டு நாள் நட்சத்திரமே அவருக்கு அந்த கல்யாணத்துக்கு கிடையவே கிடையாது நித்திய கல்யாண பெருமாளாக மலையப்ப சுவாமி இருக்காரு அவர் இந்த மாதத்துல நமக்கு அருளை வாரி வழங்கக்கூடியவர் அவருக்கு உற்சவ சீனிவாசர்னு பேர்